தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை, 3 ஒரு தட்டச்சர், 6 அலுவலக உதவியாளர்கள் மற்றும் 1 இரவு காவலர். இந்த பணியிடங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கூடயே கொடுத்துருக்காங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸை வந்து அதற்கூட என்க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் மட்டும்தான் சென்ட் பண்ணணும், சரிங்களா? சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயலாளர் மாநில மனித உரிமைகள் ஆணையம், தமிழ்நாடு, நம்பர் 143, பிஎஸ் குமாரசாமி ராஜா சாலை, ப்ராக்கெட்டில் கிரீன்வேஸ் சாலை, சென்னை 628. இதில் வந்து இந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு பதிவு அஞ்சல், அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட் மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு 20/1/2023 போய் சேர்ந்துற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிடணும், சரிங்களா? எந்த நேர்லேயோ இல்லை வேறு எந்த மோட்லேயோ நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஓகே, என்னென்ன போஸ்டர்ஸ், அந்த போஸ்டர்ஸ்க்கான எஜுகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3, சரிங்களா? அதாவது ஸ்டெனோகிராஃபர் இருக்காங்களே அந்த போஸ்ட். பேசிக் பே பார்த்தீங்களா, 20,600 ரூபாயிலேருந்து 65,500 ரூபாய் வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? 7th பே கமிஷன் படி, ஓகேவா? இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, 18 வயது நிறைவு பெற்ற கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். அதிகபட்ச வயது வந்து அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 30 வயது, ஓபிசி கேண்டிடேட்ஸ் மற்றும் பிற்படுத்தப்பட்டர் மற்றும் சிறுபான்மையருக்கு வந்து 34 வயது வரைக்கும். பட்டியலில் அதாவது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு வந்து 37 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், அதே மாதிரி டைப்பிங் மற்றும் ஷார்ட் ஹேங் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? அதாவது தமிழில் வந்து ஹையரும் ஆங்கிலத்தில் வந்து ஜூனியரும், அல்லது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஹையர் இருக்கணும், அல்லது தமிழில் வந்து ஜூனியர், ஆங்கிலத்தில் வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஹையர், இந்த மாதிரியான காம்பினேஷனில் ஏதாவது ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், சரியா? ஓகே, சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக்காக இருக்கிறது ஏஜ் ப்ரூஃபுக்கு வயது சான்றிதழ், சாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அதாவது கெசட்டட் ஆஃபீஸர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்கிட்ட கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பள்ளி மற்றும் கல்லூரி, அதாவது இப்போ நீங்கள் தட்டச்சு முடிச்சிருக்கீங்க, டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, ஷார்ட்ஹேண்ட் முடிச்சிருக்கீங்களா, அதற்கான ப்ரூஃப், அதோடய சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும், சரிங்களா? டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட், ஆனால் பேசிக்காக வந்து 10th தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் டைப் ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட், ஓகேவா? ரைட், எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை போஸ்ட் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டில் 1 போஸ்ட்டும், பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர வந்து 1 போஸ்ட்டும் இருக்குது, சரிங்களா? 2 போஸ்ட் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு தட்டச்சு, அதாவது சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3 வந்து கிரேட் 3 வந்து இருக்கக்கூடிய வேகன்சி. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தீங்களா, தட்டச்சர், இதற்கான அடிப்படை ஊதியமும் வந்து சேம் தான், 19,500 ரூபாயிலேருந்து 62,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும், 7th CPC படி, ஓகே. இதற்கான வயது வரம்பும் சேம் தான், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்கும் வந்து வயது வரம்பு வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து பொது பிரிவினராக இருந்தாங்கன்னா 30 வயதுலேருந்து அப்ளை 30 வயது வரைக்கும் மேக்ஸிமம் அப்ளை பண்ணலாம். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மரபினர் வந்து 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பட்டியலர், அதாவது எஸ்சி எஸ்டி இருக்காங்களே, பட்டியல் பிரிவினர் வந்து 37 வயது வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. சரி, தட்டச்சரை பொறுத்த வரைக்கும் 10th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும், மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். டைப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மற்றும் இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருக்கணும், அல்லது தமிழில் ஹையரும் இங்கிலீஷில் வந்து லோயரும், அல்லது தமிழில் வந்து லோயரும் இல்லை இங்கிலீஷில் வந்து ஹையரும் முடிச்சிருக்க மாதிரி இருக்கணும், சரிங்களா? இதுக்கும் சேம் தான், பட் உங்களுக்கு மேலே இருக்க ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும், ஆனால் தட்டச்சரை டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஓகே, வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர, ஓகேங்களா? ரைட், இதுதான் வந்து இதற்கான வேகன்சி. ரைட், இதற்கான சான்றிதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது மாதிரி ஏஜ் ப்ரூஃபுக்கான, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கான சர்டிஃபிகேட்,
ஓகேங்களா. உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம் அல்லது 10th 12th மார்க் ஷீட் வச்சுருக்கலாம், சரிங்களா. ரைட், அடுத்தது மாதிரி டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், உங்களுடைய கான்டாக்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் சொன்னோம் இல்லையா, கெசடர் ஆஃபீஸர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கெசடர் ஆஃபீஸர் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட வாங்கி வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆதார் இல்லாமல் இது மாதிரியான ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஒன்று வேணும், சரிங்களா. இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி சென்ட் பண்ணணும் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்காங்களே, இதற்கான பேசிக் பே பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும், 7th CPC படி. இதற்கும் வந்து ஏஜ் லிமிட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான் சேம் தான். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும், அதே மாதிரி மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா. ஓகே ரைட், அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் இது தான், உங்களுக்கு 8th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th முடிச்சிருந்தீங்கனாலும் ஓகே தான், 8th மினிமம் 8th முடிச்சிருக்கணும், சரியா. அதற்கான கல்வி தகுதி சான்றிதழ் இன்க்ளோஸ் பண்ணணும். போஸ்டிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து ரிசர்வ்டு யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர 2 போஸ்ட், ஓகேங்களா. பொது பிரிவு அன்ரிசர்வ்டு, இந்த போஸ்ட் அன்ரிசர்வ்டில் இருக்கிறதுனால எந்த கேண்டிடேட்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாம், இரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேட்டகரி எந்த கேண்டிடேட்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாம். பொது பிரிவினில் 2 போஸ்ட் இருக்குது, சரிங்களா. பட்டியல் பிரிவினரில் வந்து 1 போஸ்ட்டும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினரில் 1 போஸ்ட்டும் இருக்குது. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கேண்டிடேட்ஸ் வேணால் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஓகே, இரவு காவலர், அடுத்தது அடிப்படை ஊதியம் வந்து 15,700 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய போஸ்ட் இது. இதற்கும் கல்வி தகுதி வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், சரிங்களா. தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. வயது வரம்பு வந்து இதற்கு சேம் தான், எல்லா போஸ்டர்ஸ்க்கும் ஒரே வயது வரம்பு தான் கொடுத்துருக்காங்க, சரி ரைட். இதுக்கும் வந்து உங்களுக்கு வயது வரம்பு சான்றிதழ் சாதி சான்றிதழ் கல்வி தகுதி வந்து இது இதில் கேட்கல அப்படின்றதுனால இருந்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்புங்க, ஆனால் வந்து நெசசரி கிடையாது. ஓகே, போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினரில் தான் 1 போஸ்ட் இருக்குது, சரிங்களா. ரைட், அடுத்தது உங்களுக்கு அப்ளிகேஷன் மாதிரி அப்ளிகேஷன் விண்ணப்பம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க ரைட் சைடில். உங்களுடைய பெயர் விண்ணப்பிக்கும் பதவிக்கு பதவியின் பெயர் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத விட இதை தான் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்தது சாதி மற்றும் மதம் அதை எழுதிக்கணும். அடுத்தது விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய பெயர் வந்து தேர்டாக எழுதிக்கணும். தகப்பனார் அல்லது கணவர் பெயர் வந்து 4th. 5th வந்து உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது. 6வது வந்து உங்களுடைய கல்வி மற்றும் தொழிற்கல்வி, ஐடிஐ ஏதாவது அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். நிரந்தர முகவரிய 7வது நம்பரில் எழுதணும். அனுப்ப வேண்டிய தகவல் அனுப்ப வேண்டிய முகவரி, அதாவது உங்களுடைய அட்ரஸ், எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும், அதாவது உங்களுடைய இன்டர்வியூ இருந்ததுன்னா இன்டர்வியூ அல்லது கால் லெட்டர் வந்ததுன்னா கால் லெட்டர் அனுப்புறதுக்கான உங்களுடைய அட்ரஸ் தகவல் அனுப்ப வேண்டிய முகவரி. பணி முன் அனுபவம், வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் தான் அதை நீங்கள் நம்பர் 9ல் மென்ஷன் பண்ணுங்கள். இணைத்து அனுப்புகிறப்படுகிற சான்றிதழின் விவரம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த நம்பர் 10ஆம் நம்பரில் எழுதிட்டு கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க.